அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது, மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ராகு மற்றும் கேது கிரகத்தை தவிர உங்களுக்கான கிரக அமைப்புகள் அனைத்தும் வெகு சாதகமாகவே சஞ்சாரம் செய்கின்றன. நெருக்கடி கெடுபிடியான சூழல்களை மாற்றுவதற்காகவே 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது ஒன்று போதும் உங்களது நிலைமைகள் சீராக, பிரச்சனைகள் முடிவுக்கு வர, பொருளாதார மேன்மைகளை அடைய, திடீர் பணம் காசு வரவு ஆதாயங்களை சந்திக்க. 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது சில நேரம் அதிக நன்மைகளை தரும், சில நேரம் அனாவசிய கெடுபிடிகளை உண்டாக்கும். அதோடு முக்கியமான சின்ன விஷயத்துக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் ஏற்படலாம். வருமானம் இரட்டிப்பாக உயரும், சேமிப்பு கூடுதலாகும். 3வது வாரம் வரை பணப்பற்றாக்குறை ஏற்படாது. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் தேவையற்ற போராட்டம், மகர நட்சத்திரக்காரர்களின் ஓய்வில்லாத உழைப்பு, அது சார்ந்த கடுமைகள், பூரம் நட்சத்திரக்காரர்களின் இல்ல சங்கடங்கள், வாழ்க்கை துணை வாரிசுகளால் ஏற்பட்டுள்ள மன சஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும். உங்கள் ராசிநாதனால் திட்டமிடுகின்ற முயற்சி செய்கின்ற விஷயங்களுக்கு சாதக பலிதங்களை அடைய போகின்றீர்கள். மாதம் தொடங்கியதிலிருந்து 17வது தினங்கள் அற்புதமாக நகரம். முதல் வாரம் கடந்த பிறகு சாதக யோக கிரகங்கள் சேர்ந்து பலவித சிறப்பு உயர்வு முன்னேற்றங்களை பொருளாதார ஏற்றத்தை வழங்குவார்கள். திட்டமிட்டு இருக்கின்ற தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள் வளர்ச்சியை தரும். இளம் வயது வாரிசுகளின் திருமணம் சார்பாக நீங்கள் முயற்சித்து வருகின்ற விஷயங்கள் சட்டென்று முடியும். அரசு உத்தியோக கனவு, அது சார்ந்த முயற்சிகள் நல்ல விதமாக கைகூடும்.
மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்கு உள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் ஆவார். அவர் சப்தமாதிபதி சனியோடு இணையும் பொழுது குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகளால் விரயங்கள் ஏற்படும். அரசு வழி பிரச்சனைகள் தலை தூக்கும். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கட்டிய வீட்டாலும் பிரச்சனை, கடன் சுமையாலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலும் பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தன லாபாதிபதியான புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பொருளாதாரத்தில் மிகுந்த தட்டுப்பாடு ஏற்படும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லை, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உறவினர் பகை அதிகரிக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாகும் நிலை உருவாகும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக அமையும் நேரம் இது. குடும்ப செலவு கூடும் காரணத்தால் கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். மேலும் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். எனவே அஷ்டமஸ்தானம் வலுவடைகின்றது. இது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசி நாதனோடு ராகு சேரும் பொழுது எல்லா வழிகளிலும் இடையூறுகள் வரலாம். சொன்ன சொல்லை நிறைவேற்ற இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். ஒரு சிலருக்கு அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக அமையும். இது போன்ற காலங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். நேர்முறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன் உச்ச வீடான மீனராசிக்கு செல்கின்றார். அங்கு புதனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகின்றார். அதே நேரம் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுவதால் படிப்படியாக நல்ல பலன்கள் நடைபெறும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். நல்ல மனிதர்களின் நட்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். கல்யாண வாய்ப்பு கைகூடும். அசைய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. பழுதான வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் எண்ணம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்கும் நிலை உருவாகும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் ஊதியம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். நீங்கள் ஆச்சரியப்படும்படியான உயர்வு திருப்பு முனை காத்திருக்கின்றது. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் புகழும் உண்டாகும். கல்வி சார்பாக எந்த ஒரு பெரிய இடையூறும் ஏற்படாத மாதம் இது. பெண்களுக்கு திருமண தடை அகலும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். பிறந்த வீட்டின் மூலம் கிடைக்க வேண்டிய உரிமைகள் சொத்துக்கள் கிடைத்துவிடும். விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன் சார்பான திட்டங்களில் உயர்வு அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான அனுகூலமான செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அஸ்தம் மகம், அனுஷம் சுவாதி, பரணி திருவோணம், புனர்பூசம், கார்த்திகை திருவாதிரை. அனுகூலமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 15, 16, 19, 20, 22, 24, 26, 29, 30 மற்றும் ஏப்ரல் மாதம் 1, 2, 5, 7, 9, 11, 13. இந்த பங்குனி மாதம் தொடர்ந்து 11 தினங்கள் ஸ்ரீ விநாயகருக்கு சிதறு தேங்காய் அடித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.